வணக்கம் நண்பா, எல்லாருமே பனங்கருப்பட்டி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பனங்கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஷேஃபாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நாங்கள் எப்படி கொண்டு வரோன்னுட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நம்ம கமெண்ட்டில் ஒரு காயின் விட்டு வாங்க, எத்தனை பேர் தெரியாமல் இருக்கீங்கன்னு பார்த்துடலாம். அப்படியே நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை எப்படி உருவாக்குறோங்கிறதையும் பார்த்துலாம் நண்பா. முதல்ல நம்ம தாச்சை வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னால் ஒரு அஞ்சடியில் ஒரு 2 அடி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு அடித்து நல்லா மண்ணை புழுதி பண்ணிவிட்டு அதை சமப்படுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வந்து பார்த்திங்கன்னா விரிச்சிடலாம் நண்பா மண்ணுக்கு மேலே. ஏன்னா நம்ம வந்து சரட்டை வந்து பரத்துறது ஓட்ட சரட்டை தான் வந்து பரத்துவோம். ஏன்னா நான் வந்து அந்த ஓட்ட சரட்டை எதுக்கு வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் பெரிய வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ நம்ம வந்து துணிக்கு மேலே சரட்டை வந்து பார்த்திங்கன்னா பரத்துறோம் பார்த்திங்களா. அந்த சரட்டைக்கு மேலே நம்ம ஊற்றுறதுனால தான் நமக்கு வந்து அந்த உருண்டை ஷேப் கிடைக்குது நண்பா. அந்த சரட்டை இருக்கிற வடிவம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பட்டி ஆயிரும். கருப்பட்டி வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரத்தில் நண்பா காஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த சரட்டையை தூக்கி தலைக்கில அடுத்த சரட்டையில் அடித்தோன்னா உள்ளே இருக்க கருப்பட்டி மட்டும் பூஞ்சி அப்படியே வந்துடும் நண்பா. அதை நம்ம எடுத்து பார்சல் பண்ணிடலாம்.